வணக்கம், ஷோ ஆல்சோ நைஸ் பிசி போரம் ஆல்சோ நைஸ் மிஸ்டர் எஃப்ஒன்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் ஒரு பெரிய ஸ்டெப் நான் எடுத்துட்டேன். சரியா, சத்தியமாக முழுக்க முழுக்க உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை மட்டும்தான். என்ன ஸ்டெப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் மிஸ்டர் எஃப்ஒன்ஸ் டிவி. அதாவது நான் யூடியூப்குள்ளே ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு என்டர்டெய்னராக அவங்கள என்டர்டெயின் பண்ணும், நிறையா சந்தோஷப்பட வைக்கணும், காமெடி ஸ்கிட்ஸ் பண்ணும், இண்டிபெண்டன்ஸ் சாங்ஸ் பண்ணும், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் ட்ரீம்ஸோடு தான் நான் உள்ளே வந்தேன். பட் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீமு, ஒரு டைம் வரணும், அண்ட் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நிறையா ஆகும் அப்படிங்கும்போது, மீன் வைல் நம்ம வந்துட்டு சேனலை எங்கேஜிங்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக ஆரம்பிச்சது தான் ரியாக்ஷன் வீடியோஸ். ஆனால் ரியாக்ஷன் வீடியோஸ்க்கு நீங்கள் கொடுத்த அன்பு இஸ் டூ ஓவர்வெல்மிங், அண்ட் அதனால் உங்கள் அன்புக்கும் மரியாதை கொடுத்து இந்த சேனல் மிஸ்டர் இயர்ஃபோன்ஸ் பிசி பாட்டம் அப்படிங்கிற சேனலில் ஒஃபிஷியலாக ரியாக்ஷன்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் அண்ட் எல்லா சினிமா ரிலேட்டடான விஷயங்களுக்கு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அண்ட் அதே நம்பிக்கை உங்கள் மேலே வச்சு தான் என்னோடய என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸை தனியாக ஒரு சேனலில் போட்டுடலாம். அதாவது மிஸ்டர் இயர்ஃபோன்ஸ் டிவின்னு ஆரம்பித்து நான் ஆசைப்பட்ட அந்த காமெடி ஸ்கிட்ஸு, ரோஸ்ட் வீடியோஸு, அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் சாங்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மைண்டில் இருக்குது. இப்போதைக்கு நான் சும்மா ரெண்டு மூணு சொல்கிற குக்கரி ஷோ, எங்கள் அம்மா கூட சேர்ந்து அதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நிறைய இருக்கேன். வ்ளாக்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம், வ்ளாக்ஸ் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ யா, இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்காக தனியாக ஒரு சேனல் செப்பரேட்டாக வச்சு அங்கே உங்களை நான் ஆசைப்பட்ட மாதிரி என்டர்டெயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையோடு அந்த சேனலை நான் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனலுக்கும் நீங்கள் இந்த சேனல் கொடுத்த மாதிரியே சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, சத்தியமாக இது ரொம்ப 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 பெரிய ஸ்டெப்பு, அண்ட் முழுக்க 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 உங்கள் மேலே வச்ச நம்பிக்கையில் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள். இப்போவே ஒரு வ்ளாக் போட்டேன், கார்ப்பரேட் குத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்டிஃபைட் ராஸ்கல்ஸ் டீமுக்காக ஒரு சாங்கை நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் என்ன லீட் சிங்கராக பாட சொன்னார் அஸ்வத் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. அஸ்வத் பிரதர் யாருன்னு கேட்டிங்கன்னா, எஃப்ஐஆர் விஷ்ணு விஷால் பிரதரோட எஃப்ஐஆர் படத்துக்கு மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணவர். அவர்கிட்ட ஒர்க் பண்ணது ஒரு வ்ளாகாக எடுத்ததில் போட்டிருக்கேன். அதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ பேபி. ஸோ அந்த குழந்தையும் நீங்கள் தூக்கி அரவணைச்சு என்னை அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு. ஆனால் சத்தியமாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களை வேறு லெவலில் என்டர்டெயின் பண்ணுறதுக்கான கான்டென்ட் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொன்றா இறக்குவேன், உங்கள் சப்போர்ட் மட்டும் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஸ்டே டியூன்டாக இருங்க. டீம் ஹஸ்லர், ஹேஷ்டாக் டீம் ஹஸ்லர் அப்படிங்கிறது நம்ம டீம் வெறும் ரியாக்ஷன்ஸ் ரிவ்யூஸில் மட்டும் இருக்க போகிறதில்ல, இல்லை சினிமா ரிலேட்டட் கான்டென்ட்ல மட்டும் இருக்க போகிறதில்ல, நம்ம இண்டிபெண்ட்டாகவும் வேறு லெவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் சப்போர்ட் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்த்துக்கு ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் உங்களை நான் இங்கே அண்ட் அங்கே சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் ஷோ ஆஃப் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.